السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் நமது பிஎன்டி மீடியா நடத்துகிற சஹாபா பெருமக்களுடைய தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே அல்லாஹ் மறுபடியும் உங்களையும் என்னையும் உண்டினைய செய்திருக்கிறான். அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அருமையான சகோதர சகோதரிகளே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியல் தொடரை பார்த்து வருகிறோம். அதிலே இன்று நாம் பார்க்கவிருப்பது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்திருக்கும் சமயத்திலே அவர்களுடைய தகப்பனார் ஹத்தாப் ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு அனுப்பி வைப்பார்களாம். அப்படி ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்த்து அயர்ந்து கொஞ்சம் மரத்தடியில் ஓய்வெடுப்போம் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடுகிற பொழுது, அவர்களுடைய தந்தையார், எதற்கும் தகுதி இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கிறாயே, ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவனாக இருக்கிறாயே, உனக்கு ஒரு வேலையை சொல்லி அனுப்பினால் அதை செய்யாமல் மரத்தடியில் படுத்து உடங்குகிறாயா என்று கூறி சாட்டையால் அடிப்பார்களாம். அத்தகைய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஹலீஃபாவாக ஆன பின்பு நினைத்து பார்ப்பார்களாம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்த்து அந்த இடத்தின் பக்கம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் கொஞ்சம் யோசித்து பார்ப்பார்களாம், எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று சொன்ன என் தந்தை இந்த இடத்தில் தானே என்னை அடித்து துன்புறுத்தினார், சாட்டையால் அடிப்பாரே என்று அந்த இடத்தம் அந்த இடத்தினுடைய பெயர் தஜ்னான். தஜ்னான் என்கிற அந்த இடத்தை நோக்கி சென்றால் அவர்களுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து பார்ப்பார்களாம். அருமையான சகோதர சகோதரிகள், இதுதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாலிப பருவத்தில் கொஞ்ச காலத்திற்கு பின்னாடி யோசித்து பார்ப்பார்களாம், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே படிப்பறிவு மிக்க தோழர்கள் யாரையுமே பார்க்க முடியவில்லையே, படிப்பறிவு உள்ள மக்கள் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கிறார்கள். தன் வாழ்நாள் சகோதரராக சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களில் யாருமே படித்த மக்கள் இல்லை. அப்ப படிப்பதற்கு ஆசைப்படுகிறார், அப்படி ஆசைப்பட்டு சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறார். அந்த வரிசையில அவர்களுடைய ஊரில உமர் ரழியல்லாஹு அவர்களை சேர்த்து 17 நபர்கள் மாத்திரமே எழுத படிக்க தெரிந்த நபர்கள் இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. இப்ப கல்வியினுடைய விஷயத்திலே உமர் ரழியல்லாஹு அவர்கள் படிக்க ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்றும் இதிலே நமக்கு உதாரணம் கிடைக்கிறது. அடுத்து உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுக்கு எத்துணை மனைவிமார்கள் இருந்தார்கள், 3 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதிலே முதல் மனைவியாக கரீபா பின்த் அபி உமையா அல் மக்சூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணிதான் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு மனைவியாக இருந்தார். இவர் யார் என்று சொன்னால், உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய தாய் வழி சொந்தமாக இருந்தார். அத்தகைய பெண்மணியை அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இரண்டாவது மனைவியாக ஜைனபு பின்த் மாசியுன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணியை முடித்தார்கள். இவர் யார் என்று சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பகால தோழராக இருந்த உதுமான் பின் மாசியுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழருடைய தங்கையாக இந்த பெண்மணி இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. இவருக்கு அப்துல்லாஹ் மற்றும் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருங்கிய தோழராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து மூன்றாம் மனைவியாக மலைகா பின்த் ஜாருல் அல் குசை என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி மூன்றாவது மனைவியாக இருந்தார்கள். இவரை எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் உம்மு குல்தூம் என்று பெயர் வைத்து அழைக்கப்படுவார்களாம். இந்த 3 நபர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நபி அவர்களுடைய தோழராக இருக்கக்கூடிய உதுமான் பின் மாசியூன் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டாவது மனைவியின் மூலமாகத்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல்லாஹ் மற்றும் ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகவும் எதிர்வினையாற்றக்கூடியவராக இருந்ததாக நாம் வரலாறுகளே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழைப்பு பணி, தாவா பணியினுடைய வேகத்தை பார்த்த உமர்
ரதியல்லாஹ் நான் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பாக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். நாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய சிலைகளை வணங்காமல் சிலைகளை வணங்கக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்தவர்களை முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறாரே, அவரனுடைய அழைப்பை ஏற்று அதிகமான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அன்றைய காலத்தில் குரேஷி மக்கள் எல்லாம் கலந்து பேசுகிறார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு நபர் வந்து தற்பொழுது புதியதாக ஒரு மதத்தை மார்க்கத்தை பரப்பி கொண்டிருக்கிறார், இவருடைய வழியை பின்பற்றி ஏனைய மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், இதை தடுத்தாக வேண்டும், அல்லது இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய முஹம்மது நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், ஒன்று மார்க்க பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும் அல்லது இவரை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரு மஷூராவிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் கொலை செய்து அவர்களை முடித்து விடுகிறேன் என்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வருகிறார். அப்படி ஓடி வரக்கூடிய சமயத்தில் கடுமையான விதி, முஹம்மது நபி அவர்களை எப்படியாவது நாம் கொலை செய்து விட வேண்டும், அப்படி கொலை செய்யாவிட்டால் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய கடவுள்களை அவர் அழித்து விடுவார், நம் சமூகத்தையே மாற்றி விடுவார் என்கிற சிந்தனையிலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டவர்களாக அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நுஐம் பின் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை பார்க்கிறார். நுஐம் பின் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய தோழர். வேகமாக வருவதை பார்த்து அவர், உமரே எங்கே சென்று கொண்டிருக்கிறாய், உங்களுடைய முகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கடுமையான கோபம் உள்ளவராக இருக்கிறீர்களே, விவேகம் கொண்டவராக செல்கிறீர்கள், என்ன காரணம் என்று சொல்கிற பொழுது முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கிறாராம், அவரை பின்பற்றி ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களாம், அவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நுஐம் பின் அப்துல்லா சொல்லுவார், அவரை போய் நீ பார்க்கறதுக்கு, அவருடைய நிலையை பார்த்து நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னுடன் பிறந்த சகோதரி ஃபாத்திமாவை போய் பார் என்று சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம், ஏன் அவங்கள போய் பார்க்கணும், எந்த முஹம்மது நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நீ நாடி செல்கிறாயோ அந்த முஹம்மது நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள்தான் உன்னுடைய உடன் பிறந்த சகோதரியும் உன்னுடைய மச்சானும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், அவங்கள போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனை மாறுகிறது. தன்னுடைய சகோதரி இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டாரா, தன்னுடைய சகோதரியும் தன்னுடைய சகோதரியினுடைய கணவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்க மாட்டார்கள், இருந்த போதிலும் நான் அவர்களுடைய வீட்டை சென்று பார்க்கிறேன் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை நாடி செல்கிறார்கள். அப்படி நாடி செல்கிற பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தங்கையும் அவர்களுடைய தங்கையின் கணவரும் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். தாஹா என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிற அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார். வெளியிலே நின்று இவர் கேட்டு விடுகிறார். கதவை வேகமாக தட்டுகிற பொழுது தன் சகோதரர் உமர் தான் வந்து விட்டார் என்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனடியாக ஓதுகின்ற அந்த அரபி வாசகங்கள் பொறிக்கப்பட்ட அந்த ஓலையை மறைத்து வைக்கிறார்கள். கதவை திறந்து பார்க்கிற பொழுது உமர் ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்களாம், ஏதோ ஒரு வசனங்கள் ஓதி கொண்டிருந்தாயே, என்ன ஓதி கொண்டிருந்தாய், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டதாக நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா என்று கேட்கிற பொழுது, ஆம், நானும் எனது கணவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிற மார்க்கம் தான் உண்மையானது சத்தியமானது, ஆகையினால் ஏகத்துவ கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், சிலை வணக்கம் என்பது பொய்யானது, அதை விட்டும் நாங்கள் எங்களை தவிர்த்து கொண்டோம் என்று சொல்கிற பொழுது தனது கணவராக இருக்கக்கூடிய தனது மச்சானை உமர் ரதியல்லாஹு அவர்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உமர் ரதி அவர்களுடைய தங்கையார் கேட்கிறார், அருமைய சகோதரர் உமரே, என்னுடைய கணவரை அடிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்னுடைய கணவரை அடிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நீங்கள் அடிக்காதீர்கள் என்று சப்தமிட்டு கூறிய உடனே ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய குரலை கேட்ட உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஆச்சரியமுட்டு திகைத்து நிற்கிறார்கள்.
என் அருமை தங்கியே, நீயா என்னை எதிர்த்து பேசுகிறாய் என்று கேட்கிற பொழுது, ஆம், என்னுடைய கணவரை அடிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று பதிலுக்கு பதில் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த நிலையை பார்த்த அவர்களுடைய தங்கை இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சரி இருக்கட்டுமா, நான் வருகிற பொழுது சில வஸ்திரங்களை ஓதி கொண்டிருந்தாலே என்னிடத்திலே காண்பியும் என்று சொல்கிற பொழுது, நான் காண்பிக்க மாட்டேன், சுத்தமில்லாத உன்னிடத்திலே காண்பிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, சுத்தத்தோடு வந்தால் மாத்திரமே நான் காண்பிப்பேன் என்று கூறுகிற பொழுது, உடனடியாக தன்னுடைய அங்க அவயங்களை சுத்தம் செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஓலையை எடுத்து காண்பிக்க சொல்கிறார்கள். தங்கையார் அதை படித்து காண்பிக்கிறார்கள். அப்படி படித்து காண்பிக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த கோபத்திலே நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று விவேகத்தோடும் வேகத்தோடும் வந்தார்களோ அந்த வேகம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து சற்று குறைகிறது. சற்று குறைந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் சாந்தமடைகிறது. தனது தங்கையும் தங்கையின் கணவரும் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் உண்மையானதாக இருக்குமோ, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம் சத்தியமானதாக இருக்குமோ என்று அவர்களுடைய உள்ளம் சற்று மாறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்திலையும் அவருடைய மச்சானிடத்திலையும், நபி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், நான் நபி அவர்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்று கூறி நபி அவர்களை சந்திக்க செல்ல தயாராகி நபி அவர்கள் இருக்கும் இடத்தை அவர்கள் தேடி நடந்து செல்கிறார்கள். நடந்து அவர்கள் நபி அவர்களை சென்று சந்தித்தார்களா? நபி அவர்களை பார்த்த பின்பு என்ன நடந்தது? அதற்கடுத்து அவர்களுடைய வாழ்வியல் மாற்றம் நிகழ்வுகள் என்ன என்பதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.